செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் உத்தரவாதம் மிக்கதும் அதிக நாணயமாற்று வீதம் கொண்டதுமான சேவை வணக்கம் இது ஐ சி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கைக்கு அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்எஃப் வழங்கக்கூடிய முதற்கட்ட செய்தி என்ன என்பது இன்று தெரியக்கூடும் இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கியிருந்து நடத்தப்பட்ட பேச்சுக்கள் இன்றுடன் முடிவுக்கு வரும் நிலையில் அனைத்துலக நாணய நிதியம் ஒரு அறிக்கை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அநேகமாக ஒரு பில்லியன் அமெரிக்க டொலரை கையிருப்பாக வழங்குவதற்கு அனைத்துலக நாணய நிதியம் உடன்படக்கூடும் என்கின்ற ஊகங்கள் வெளியிடப்பட்டாலும் இந்த விடயத்தில் உறுதியான நகர்வுகள் எதனையும் அனைத்துலக நாணய நிதியம் இதுவரை வெளிப்படுத்தவில்லை எனினும் எந்த நிதியும் உடனடியாக கடனாக வழங்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை எனவே தெரிகின்றது என்றாலும் கையிருப்பாக சில வேலைகளில் ஒரு தொகை நிதி வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எது கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையிடலை இன்று நாணய நிதியம் இலங்கையை மையப்படுத்தி வெளியிடும் அதில் இலங்கையின் கடனை மதிப்பிடுவது மற்றும் அதன் பொருளாதாரத்தை நிலையான நிலைக்கு கொண்டு வருவதற்காக தனது தரப்பில் முன்மொழியப்பட்ட சில பரிந்துரைகளையும் அது உள்ளடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அனைத்துலக நாணய நிதியத்தை பொறுத்தவரை இலங்கை மட்டும் அதற்கு தலையிடியான ஒரு நாடு அல்ல இலங்கையை பிணியெடுக்கும் பேச்சுக்கள் இன்று முதல்கட்டமாக முடிவுக்கு வந்த பின்னர் அந்நிய செலாவணி வறட்சியால் இலங்கைக்கு அடுத்து மிக பாதகமான நிலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உட்பட்ட ஏனைய பல நாடுகளும் அனைத்துலக நாணய நிதியத்துடன் பேச்சுக்களுக்காக வரிசையில் நிற்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆகையால் இலங்கைக்கு அதிகமான சலுகைகளை அனைத்துலக நாணய நிதியம் வழங்கும் நிலையில் தற்போது உலகின் பொருளாதார நிலைமை இல்லை என்பதும் இன்னொரு யதார்த்தமான இலங்கை தீவை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் எரிபொருள் தாங்கி கப்பல்கள் எவையுமே அந்த தீவுக்கு செல்லவில்லை இதனால் நாட்டின் எரிபொருள் கையிருப்பு தீர்ந்திருக்கின்றது இனிமேல் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எந்த ஒரு பெட்ரோல் இறக்குமதி கப்பலும் இலங்கைக்கு வருவதற்கு சாத்தியமில்லை அதேபோல் ஜூலை பதினோராம் தேதி வரையிலும் டீசலை காவி காவிவரும் இறக்குமதி கப்பல்களும் இலங்கைக்கு செல்வதற்கு சாத்தியமில்லை எனினும் அவசரமான பெட்ரோல் இறக்குமதி தொடர்பாக இந்தியாவுடன் தற்போது பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன ஒருவேளை இந்தியா மனம் இலகினால் இந்த காலப்பகுதிக்கு முன்னர் ஒரு அவசரமாக ஒரு பெட்ரோல் இறக்குமதி கப்பலை இலங்கைக்கு அனுப்பக்கூடும் இப்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அத்தியாவசிய சேவைகளை தவிர தனியாருக்கு எரிபொருள் விற்பனையை முற்றாகவே நிறுத்தி இருக்கின்றது இது நீங்கள் அறிந்தபடியும் இந்திய நிறுவனமான லங்கா ஐஓசி மாத்திரம் டோக்கன் எனப்படும் உட்பதிவு பங்கீட்டில் ஓரளவு விநியோகத்தை செய்கின்றது இதனால் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நெருக்கடி தொடர்கின்றது அதனால் விசேட பாதுகாப்பை வழங்குவதற்காக காவல்துறை மற்றும் இராணுவத்தை அரசாங்கம் களமிறக்குகின்றது அண்மைய நாட்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை மையப்படுத்திய முரண்பாடுகள் முருகல்கள் வரை சென்றதும் உங்களுக்கு நினைவிருக்கக்கூடும் இதனால் தற்போது இராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது இதற்கிடையே எரிபொருளை பெறுவதற்கு அரசாங்கம் பல நாடுகளிடம் தொடர்ந்து இறைஞ்சுதல்களை செய்கின்றது இதற்கிடையே ரஷ்ய ஒருவர்களுக்காக கோட்டாபாய் ராஜபக்ஷ தனது மௌனத்தை கலைத்து ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடியதாக இன்னொரு செய்தியும் அதேபோல இல்லை இனிமேல் தான் அவர் உரையாடப் போகின்றார் என இதற்கு மாறான ஒரு செய்தியும் உலா வருகின்றது எதுவாரோ கோட்டாபாய ராஜபக்ஷ விளாடிமிர் புட்டினிடம் உதவி கோரி ஏற்கனவே ஒரு கடிதத்தை அனுப்பி இருப்பது மாத்திரம் உறுதிப்படுத்தப்படுகின்றது அத்துடன் ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கும் கோட்டாபாய ராஜபக்ஷ நேரடியாக சென்று எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதிக்காக பேச்சுக்களை நடத்த உள்ளதாகவும் தெரிய வருகின்றது போல நாட்டின் நெருக்கடியால் பெரிதும் அவதானிக்கப்படாத விடயங்கள் என நோக்கினால் ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் இருபத்தி ரெண்டாம் திருத்தச் சட்டம் மூலம் தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இதேபோல ஞானசாரர் தேரர் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் அறிக்கையும் நேற்று அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சேவுடன் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் தமிழர்களுக்கு எதிரான சில பரிந்துரைகள் மற்றும் முன்வழிவுகள் காணப்படுகின்றன குறிப்பாக குற்றச்சாட்டுக்களின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட படையினரை விடுதலை செய்வது மதமாற்றத்தை இலங்கையில் தடை செய்வது மொழி இனம் என்ற அடிப்படையில் அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் அனுமதியை மறுப்பது அவ்வாறு ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் தமது பெயர்களை மாற்றாவிட்டால் அவற்றை தடை செய்வது போன்ற பல விடயங்கள் இந்த பரிந்துரையில் உள்ளன குறிப்பாக தமிழர் தாயகத்தை சேர்ந்த தேசிய கட்சிகள் பல மொழி இனம் அடிப்படையில் தமது கட்சிகளின் பெயரை கொண்டிருப்பதும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் என்றால் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ போன்ற அமைப்புகளில் என்றால் தமிழீழ புல எனப்படும் ஆகிய கட்சிகள் கூட ஏன் இளமக்கள் ஜனநாயக கட்சி கூட மொழி இனம் அடிப்படையில் தான் கட்சி பேர்களை வைத்திருக்க நிலையில் இப்போது அந்த கட்சிகளை தடை செய்வதற்கில் என்றால் பேர்களை வலிந்து மாற்றுவதற்குரிய பரிந்துரைகளை ஒரே நாடு ஒரே சட்டம் செயலனி முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் இலங்கை என்னதான் பொருளாதார நெருக்கடியில் வீழ்ந்து மீண்டு வர முடியாமல் இருந்தாலும் தமிழ் பேசும் மக்களின் விடயங்களில் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தவே மாட்டோம் என சிறிலங்கா அரசாங்கம் தொடர்ந்து நகர்வதன் அறிகுறியாக புதிய ஆதாரமாக இந்த ஜனாதிபதி செயலனியின் பரிந்துரைகள் வந்திருக்கின்றன இவை இலங்கை விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நாடுகள் மற்றும் உலக விடயங்களை நோக்கினால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பாரிஸ் நகரில் நூற்றி முப்பது பேரை பலியெடுத்த பெரும் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்படாமல் எஞ்சிய ஒரே ஒரு தாக்குதலாளியான முப்பத்தி ரெண்டு வயதான சலா அப்சலாமுக்கு ஆயுள் தண்டனையை பிரான்சின் சிறப்பு நீதிமன்றம் விதித்திருக்கின்றது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் பிரான்சில் நடந்த மிக மோசமான தாக்குதலாக இந்த பயங்கரவாத தாக்குதல் பதிவாகியிருந்த நிலையில் பிரான்சின் நவீன வரலாற்றில் மிகப்பெரிய வழக்காகவும் இது பதிவாகியிருந்தது இப்போது இந்த வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது நூற்றி நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெற்ற இந்த விசாரணைகளின் முடிவில் இரண்டு ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரையான சிறை தண்டனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதில்தான் அப் அப்சலாமுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுகின்றது இந்த தாக்குதலில் நூற்றி முப்பது பேர் பலியாகி நூற்று கணக்கானோர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைன் மீதான ரஷ்ய போரில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உக்ரைனுக்கு ஆயுத உதவியை வழங்கும் நாடாக பதிவாகியுள்ள பிரித்தானியா புதிய உதவியை அறிவித்திருக்கின்றது குறி குறிப்பாக ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆயுத உதவிக்கு மேலதிகமாக ஒரு பில்லியன் பவுண்ட்ஸ் ராணுவ உதவியை வழங்குவதாக தற்போது பிரித்தானியா அறிவித்திருக்கிறது பிரித்தானியாவின் புதிய நிதியுதவி உக்ரைனின் பாதுகாப்பை மாற்றுமென தான் நம்புவதாக பிரதமர் பொரிஸ் ஜோன்சன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் மெட்ரிட்டில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் பின்னணியில் நேற்று இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ரஷ்யா மீதான இந்த போர் உக்ரைனில் நடத்துகின்றது இதற்கு மாதாந்தம் உக்ரைனுக்கு ஐந்து பில்லியன் டாலர் செலவினம் ஏற்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்